ஸோ ஹை கைஸ் நான் அவங்க நிறைய தண்டபானி சென்னைக்கு சண்டே கிவிடே செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஸோ ஒவ்வொரு கேள்வியும் அப்படி பார்த்துட்டே வரலாம் ஸோ முதல் கேள்வி வந்து ஓவியா கோபால் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த மாதம் ஆறாம் தேதி அந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அவங்களுடைய அப்பா தவறிட்டாராம் மன்னிக்கவும் ஸோ அவருடைய ஆன்மா நல்லபடியாக சாந்தி ஆகிறதுக்கு எல்லோரும் வேண்டிக்கலாம் ஸோ அவரிடம் வந்து அவருடைய கிட்ட ஒரு மீடியேட்டர் மூலமாக பேச முடியுமா அப்பா வந்து ஆண்மூலகத்துக்கு போய் நல்லா சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக பேச முடியுங்க அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அப்படி யார் இருக்கான்னு தெரியல பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கு அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சகோதரிக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஸோ எஸ் பேச முடியும் பட் நம்பிக்கையான ஒரு ஆளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பேசலாம் ஸோ முயற்சி செய்து பாருங்கள் அடுத்தது நந்தினி சூரியகுமார் அப்படிங்கிறவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா போன பதிவில் சொன்ன மாதிரி ஒருத்தங்களுக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா மார்க்கங்களையும் பின்பற்றணுமா இல்லை பிரம்மஞானம் கிடைக்க யோக முறையும் ஞான முறையும் கலந்து கண்டிப்பாக பயிற்சி பண்ணணுமா ஒரே ஒரு மார்க்கத்தை வச்சு ஞானமின் முக்தி அடைய முடியாதா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிச்சைக்காரன் அவனுடைய மனதை அவனே அடக்கி எண்ணமற்ற நிலையிலிருந்து அவனுக்கு இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை பொருட்படுத்தாமல் வாழ்கிறான் அப்படின்னு வச்சுக்கோமே அவன் தேவைக்கேற்ப உணவை மட்டும் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்கிறான் அவன் எந்த மார்க்கத்தையும் பின்பற்றவில்லை அவன் இறந்த பிறகு அவனுக்கு முக்தி கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாங்க நமக்கு இந்த இடத்துல திருப்பியும் பிறவி அப்படிங்கிறத கொண்டு வருதுங்க மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அந்த எண்ணமற்ற ஒரு நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் மார்க்கம் அந்த எண்ணமற்ற நிலைக்கு செல்வதற்காக கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் தான் அந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை தவிர மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லா மார்க்கத்தையும் சரியாக பின்பற்றி பார்க்கும் பொழுது அதை அதை அதன் மேலே நல்ல ஒரு ஈடுபாடு உண்டு அது என்னென்னு ஆழமாக புரிஞ்சு உணர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே ஒன்று தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் பார்க்குறது உண்டு நான் முதல்ல இத்தனை வருஷம் அந்த மார்க்கத்தில் இருந்தேங்க பிறகு இங்கே வந்தேங்க அப்புறம் இப்போ இதில் இருக்குங்க இது சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உண்டு அது அர்த்தமற்ற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அந்த முதல்ல போன இடத்துலையே அவங்க இன்னும் சரியாக ஒரு ஒரு அது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிக்கல உண்டான அர்த்தம் தான் அது பட் அட்லீஸ்ட் ஒரு இடத்துக்காக அவங்க வந்து ஈடுபாடோடு இருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அதனால் இது எல்லாத்தையும் பின்பற்றணும்னு அவசியமே இல்லை ஒன்றை சரியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் அந்த ஒன்றும் நமக்கு என்ன தருது என்ன மற்ற நிலை செல்வது எப்படி அப்படிங்கிறதான் சொல்லித்தருது ஸோ யார் ஒருவன் என்ன மற்ற நிலையில் இருக்கிறானோ எந்த ஒரு செயல் மேலையும் அந்த ஒரு பெரிய ஒரு பிடிப்பு ஆசபாசங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கடமைக்காக செய்கிறான் அதனுடைய பலன்கள் எது வந்தாலும் அவனை பாதிக்க போகிறதில்ல அந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு இருந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் இதுவே முக்தி அடைவதற்குன்னா ஒரு வழி சரிங்களா மறுபடியும் அவங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி போய்ட்டு வந்தால் தான் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் வைக்கிறாங்க ஆனால் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வீடு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாலே போதுமானது கடவுள் எல்லாமே ஒன்று தானே ஸோ எந்த கோயிலுக்கு போனால் என்ன நம்ம மன நிம்மதி கிடைக்கணும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் இந்த எண்ணம் சரியானதாக இல்லை தவறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தவறு கிடையாது ஸோ இது சரியான ஒரு எண்ணமே எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான அவசியம் மன நிம்மதி அப்படிங்கிறத பொறுத்தது தான் அதுக்காக தான் அந்த இடத்துக்கு போகிறோம் ஆனால் பெரிய கோயில்கள் அதாவது அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிரகத்தினுடைய ஒரு தாக்கம் அந்த இடத்துல பர்டிகுலராக இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட அதிகமாக அந்த இடத்துல இருக்கும் இதை வந்து அவர்கள் தெரிந்த ஒரு காரணத்தினால அதை வந்து கரெக்டாக உள்ள ஒரு 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 இடத்துல அப்படி நிறுத்தி வச்சு அதில் உள்ளே வரக்கூடிய மக்கள் அதனால் பயன்பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெரிய பெரிய கோயில்களாக அவர்கள் கட்டி வச்சுருப்பாங்க ஸோ அதுவும் இல்லாமல் அந்த மண்ணுக்குன்னு ஒரு மனம் உண்டு ஒரு ஒரு ஊருக்கும் அந்த ஊருக்குன்னு ஒரு தன்மை உண்டு அந்த மண்ணுக்குன்னு ஒரு தன்மை உண்டு அது அந்தந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும் அந்த ஊர்க்காரங்களுடைய குணம் அந்த மண்ணினுடைய குணம் அதுதான் உண்மை சரிங்களா வெளியூர்காரங்க போய் தங்குறது கிட்டலாம் பெருசாக ஒரு இது தெரியாது அந்த ஒருத்தர் ஒருத்தருப்பாங்கள்ல அந்த ஊர்க்காரங்களுடைய குணாதிசயம் அந்த மண்ணினுடைய குணாதிசயத்தை அப்படியே வெளிப்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது அப்போ நமக்கு ஏதாவது ஒரு உடல் நிலையிலையோ ஒரு பாதிப்பு வரும்பொழுது இந்த பர்ட்டிகுலர் இடத்துக்கு போகும்பொழுது அங்கே சிறிது காலம் தங்கி இருக்கணும் இன்னைக்கு மாதிரி சும்மா ஒப்புக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை கொஞ்ச நாள் அந்த இடத்துல தங்கி இருக்கணும் அப்போ தங்கி இருக்கும் பொழுது அந்த மண்ணினுடைய அந்த ஒரு அந்த வீரியம் வந்து நம்மளுடைய உடல்லையும் உடலில் சேரும் பொழுது உடல் அளவுலேயும் மனதளவுலையும் பெருவாரியான மாறுதல்கள் அப்படிங்கிறது நடக்கும் கூடவே அந்த பெரிய கோயில்களில் வந்து அந்த மெக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ் அது எல்லாத்தையும் அது இது பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த கோயில்களுக்கு தொடர்ந்து போகும்பொழுது அதுவும் நம்ம கூட சேரும்போது நம்மளுடைய நிலைப்பாடுங்கிறது நல்லபடியாக மாறும் இந்த காரணத்திற்காக தான் பெரிய பெரிய கோயில்களுக்காக போக சொன்னால் அதுவும் எதுன்னா சொல்கிறது ராஜா காலத்தில் இருக்கக்கூடிய கோயில் இதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா எனக்கு தேவை நிம்மதி தான் அது எங்கிட்ட பக்கத்து வீட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனாலே கிடைக்குன்னா ரொம்ப சந்தோஷம் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம் இந்த புண்ணியம் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ இந்த புண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடல் நிலையும் மனோ நிலையும் சரியாக இருப்பதற்கு தான் அந்த புண்ணியம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சொல்லப்படுது ரைட் ஓகே பெரும்பாலான குடும்பங்களில் ஒரு வயதிற்கு மேல் ஆண்கள் தான் துறவரம் மேற்கொள்கிறார்கள் முழு குடும்ப பொறுப்பையும் பெண்கள் தான் கடைசி வரை ஏற்கிறார்கள் ஏன் அப்படி குடும்ப பொறுப்பை ஆண்களிடம் கொடுத்துவிட்டு பெண்கள் துறவரம் பூண்டால் அது பாவ செயலா ஸோ நான் ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கல ஒரு ஜென்ரல் டவுட் அப்படிங்கிற இன்றைக்கி இன்றைக்கி இப்படி ஒரு இதாக ஆயிப்போச்சில்ல ஆண் பெண் ரெண்டு பேர் பேசினாலும் இந்த ஃபெமினிசம்ங்கிற ஒரு வார்த்தை குறுக்க வந்து நின்றது பாவம் பரவாயில்ல தாராளமாக யாரும் உங்களை தடுக்க போகிறதில்ல அது ஒன்றும் செயலெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம் இது வந்து பை மேனுஃபேக்சரிங் இருக்கக்கூடியது இயற்கையாக நம்ம வந்து உருவாக்கின விதம் அந்த மாதிரி ஆண்களுக்கு எல்லா விஷயத்தையும் உணர்வு ரீதியாக பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது அவர்களுடைய குணத்தில் இல்லை ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது சின்ன விஷயம்னாலுமே உணர்வு ரீதியாக பொருத்தி பார்ப்பது அவர்களுடைய குணம் அதனால தான் அதிரழி காலத்து நடந்த ஒரு விஷயத்தையும் கூட இன்றைக்கி நடந்த மாதிரி அவர்களால் எடுத்து சொல்ல முடியும் ஆண்களால் முடியாது ஆண் ஆம்பளைனால் சொ சொல்ல போனால் ஒவ்வொரு ஆம்பளைனால தான் பிறந்தனாலே ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ அது அவர்களுடைய குணம் அது ஆனால் இந்த கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டிங்கன்னா ஆண்கள் வந்து அப்படியே விழுந்து கிடப்பாங்க இந்த கடமைன்னு சொல்லி அவர்கள் செய்கிறாங்க இல்லையா பிடிக்கிதோ பிடிக்கலையோ அவங்க வந்து அதில் ஈடுபாடோடு இருப்பாங்க இந்த ஈடுபாடுக்கு உண்டான அந்த ரெசிப்ரோகேஷன் அங்கே ஆப்போசிட்லேருந்து யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா இந்த எதிர்பார்ப்பு நடக்காதப்போ ஆணனுடைய மனம் தன்னுடைய பழைய சுயநிலைக்கு அப்படியே போக ஆரம்பிக்கும் தன்னுடைய தேவை அங்கே நடக்குதா நடக்குது அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பிடிச்சதோ அதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம் வந்து ஆண்களுக்கு எப்பவுமே உண்டு அப்போ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அதற்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை இல்லைங்க பொழுது அவனுடைய பழைய சுய வரும் அப்போ என்னுடைய தேவை என்ன ஆகுறதுன்னு அந்த ஒரு கேள்வி வந்ததுன்னா முடிஞ்சுது அந்த குடும்பம் குழந்தை குட்டி பொண்டாட்டி மேலே எந்த ஒரு கவனம் இருக்காது நிறைய பேர் என்ன அந்த ஆம்பளை அக்கறை இல்லாம இருக்கான் ஆம்பளை அக்கறை இல்லாமல ஆம்பள ஒரு காலத்துல அக்கறையோடு இருந்திருப்பான் அங்கே அவங்க எதிர்பார்த்தது இந்த பக்கம் வந்திருந்திருக்காது அதனால என்ன ஆகும்னா அவங்களுடைய பழைய இயற்கையான அந்த ஒரு குணத்திற்கு அவர்கள் திருப்பியும் போக ஆரம்பிச்சிருவார்கள் இதில் சரியான மனோநிலையில் போ அதில் தான் நிறைய இந்த அடிக்ஷன் ப்ராப்ளமு வீட்டில் சண்டை சச்சரவெல்லாம் வராது இதெல்லாம் இல்லாமல் சரியான மனோநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக ரீதியாக போகுந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் அப்படி எல்லாத்தையும் போ நீயும் பஞ்சோரும் போகச்சோருன்னு கிளம்பி இவங்க காட்டு கிளம்பி போயிடுறது தான் பெண்களுக்கு அது இயற்கையாகவே முடியாத ஒரு காரியமாக இருக்கிறதுனால அவர்களால் போக முடியும் அவங்க வந்து இப் ஒரு ஒரு தான் குழந்த தான் ஆம்பளை தான் வந்து அந்த குழந்த பிறக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கும் ஆனால் பத்து மாதம் அந்த பொண்ணுல சுமக்கிறான் ஆம்பளை வந்து அந்த குழந்தை மேலே இருக்கக்கூடிய பாசத்தை விட அந்த பொண்ணுக்கு இருக்கிற பாசம் இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் மெனக்கிட்டுச்சு அப்போது இதை விட்டுட்டு உங்களால் போக முடியுமா இந்த கேள்விக்கு நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லிட்டிங்கன்னா போதும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆள் வெறுத்து சரியா பெத்த குழந்த அதுக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு அந்த குழந்தை வந்து உங்களை வந்து வாதிச்சா மட்டும்தான் அந்த ஒரு வெறுப்புங்கிறது அந்த தாயினுடைய மனசில் வரும் அப்படி இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு நல்லது செய்யக்கூடிய தாய்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு தான் பெண் துறவிகளினுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறவாக இருக்குது ஸோ இயற்கையாகவே பிறப்புலேயே அவர்களுக்கு இந்த எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை அவர்கள் வந்து பிறவிலேயே அப்படி இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி ஆண காட்டிலும் பெண் வந்து கொஞ்சம் கூட அதி அதிகமாக நடக்கிட்டு இது பண்ணும் இதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்களை கோயில் கோயிலாக போய் பரிகாரங்களுக்கோ குழந்த நீ ஊத்தருக்கோ சொல்லியிருக்க மாட்டாங்க பொண்ணுங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய ஃபிசிக்கலாகவும் அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் மனோநிலையும் ஒரு நல்ல வருது ஒரு இடத்துல திடப்படுவதற்கும் ஸோ ஆண்களுக்கு தவம் செய்வது தான் புராணங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடமையை சரியாக எடுத்து செய்வது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அந்த பொண்ணு வந்து அப்படி அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கிறது அவ்வளோதான் பெண்களுக்கு முத்தி ஸோ இது இயற்கை எப்படி இருக்கோ அந்த இயற்கையின்பாலே அவர்களுக்கு வகுத்து கொடுத்த அந்த ஒரு ஆன்ம நிலை இல்லை முக்தி அடைவதற்குண்டான நிலை தான் நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாமே கேட்டி சீரழிஞ்சு வச்சு இன்றைக்கி வந்து சமம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டோம் சமம் எல்லாம் பொய்யுங்க அப்படி ஒன்றும் கிடையாதுங்க ஆணுக்குன்னு ஒரு குணம் இருக்குது பெண்ணுக்குன்னு ஒரு குணம் இருக்குது இதில் எப்படி சமம் ஆகும் சமமெல்லாம் ஆகாது வாய் வார்த்தைகளில் பேசிக்கலாம் சமமெல்லாம் ஆக முடியாது அவரவருக்கு உண்டான குணத்தின்படி அவரவர்கள் இருந்தாங்கன்னா அதுதான் சிறப்பு நான் பையனாக இருக்கணும் ஏன் பையனாக இருக்கணும் நீ பொண்ணாக தான் இருக்கியே பொண்ணாக இருக்கிறதுல எது சிறப்பு அந்த சிறப்பு ஏன் நீ பெருமையாக பேசவே மாட்டேங்கிற புரியுதுங்களா இன்றைக்கி சமுதாயம் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரவருடைய குணாதிசயத்தின்படி இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்றார் போல் நம்மளுடைய வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா முக்திங்கிறது ஈஸியாக நமக்கு அமைஞ்சிட்டு போயிடும் எவ்வளோ தான் ஸோ இது உங்களுடைய கேள்வி சரியானது நம்மளுடைய கலாச்சாரம் என்ன சொல்லுது நம்மளுடைய புராணங்களில் வந்து பெண்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை சரிவர நடத்தியும் அவர்கள் முக்தி அடைந்தார்கள்ங்கிற கூடிய விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதற்கு உண்டான தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் ரைட் ஓகே சரண்யா ஸ்ரீதரன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வசிஷ்டர் வந்து காகபூஜன்றரை பார்க்கும் பொழுது காகபூஜன் சொல்கிறார் வசிஷ்டரே நீங்கள் இது எட்டாவது தடவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன வசிஷ்டர் எட்டு தடவை பிறந்திருக்காருன்னு அர்த்தம் ஸோ வசிஷ்டர் ஜீவன் முக்தராக இருக்கும் பட்சத்திலும் அவருக்கு மறுபடியும் இந்த பிறப்பு சூழல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு ஏன் அவர் வந்து பிரம்மநிலையோட கலந்தில்லை ஸோ இது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா வசிஷ்டர் முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் சித்தர்களும் ரிஷி முனிவர்களும் எல்லாருமே வந்து அந்த இறைத்தன்மையை உணர்ந்த இறைத்தன்மையோடவே இருக்கக்கூடிய அந்த தன்மை பெற்றவர்கள் தான் இல்லைன்னு இல்லை ஆனால் ஊழிக்காலம் வந்து அந்த ஊழியில் மக்கள் எல்லாம் அழிஞ்சு போய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னே தெரியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை வழிநடத்தி செல்வதற்காக மறுபடியும் 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 அவர்கள் பிறந்து கொண்டே இருப்பார்கள் யார் இந்த ஞானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்மளுடைய அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்லேயே அதை பார்த்துருக்கோம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிறப்பு நின்ன ஆன்மாக்கள்லாம் மேலே உண்டு அவங்க தான் நம்மளுடைய அந்த ஹையர் சோல்ஸ் பெரிய ஆட்கள்னு சொல்லக்கூடியது அந்த நிலையில இருந்தும் அவர்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களை அந்த அட்வான்ஸ் சொல் தீஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அவங்களுக்கு பேர் சைன்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க அவர்கள் எப்போவுமே பூமியில் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த டாக்டர் கேட்பார் ஏன் அந்த பூமியில் அவங்க பிறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அது அவர்களுடைய அர்ப்பணிப்பு ஐயோ இந்த மக்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்ல அந்த தாயுள்ளம் வந்து அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து உங்களால் அதை மாற்றவே முடியாது அப்போது டாக்டர் கேட்பார் நீங்கள் அந்த பிற உங்களுடைய பிறப்பு நின்று போச்சுன்னா நீங்கள் அந்த சயின்ஸ் மாதிரி ஆவீங்களா ஆளை சாமி எனக்கு பிறப்பே வேண்டாம்னா அவங்க ரீ நம்மளால் ரீச் ஆக முடியாது அப்படின்டுவாங்க அப்போது நம்மளுடைய ரிஷிகளும் முனிவர்களும் ஞா சிக்தர்களும் வந்து எப்பேற்பட்ட தாயுள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க அவர்கள் இந்த உலகம் துன்பத்திற்கு உண்டானது தான் தெரியும் ஆனால் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்து மக்களை வந்து மேல்நிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க ஸோ இந்த காரணத்தினால்தான் வசிஷ்டர் தொடர்ந்து வர்றதற்குண்டான வந்ததற்குண்டான காரணம் ஸோ அடுத்த கேள்வி சாய் ஜிவி ஜே டபிள்யூ ஸோ அவர் என்ன கேட்குறாருனா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருத்தரை பார்க்குறோம் அவங்கள வந்து விரும்புகிறோம் பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்ப ஏற்படுது அதனால கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லை நம்ம வாழ்க்கையை வாழணுமே அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர் கூட வாழ ஆரம்பிக்கிறோம் அப்புறம் திருப்பியும் வந்து இது இதற்கு காரணம் கர்மாவா அப்படிங்கிறாரு திருப்பியும் வந்து அந்த பழைய ஆளை வந்து பார்க்குறோம் பழைய நினைவுகள் இல்லை நம்ம நமக்கு திருப்பி வருது அதற்கப்புறம் அந்த பழைய ஞாபகங்கள் வந்த ஒரு காரணத்தினால மனதுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் ஏற்படுது இப்போ வாழ்ந்துட்டு கூடையும் நம்ம வந்து ஒரு நேர்மையாக வாழாத ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்கே இதில் வந்து இதெல்லாம் நமக்கு கர்மமாக சேருமா கடவுள் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஆனால் இப்போ என்னென்னு எனக்கு தெரியல நல்லா புரிஞ்சுக்குங்க ஒருத்தர் விரும்பினதும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டேன்னு சொன்னதும் நீங்கள் ஸோ அந்த இடத்துல மனோபலத்தோட மனோதைரியத்தோடு இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் விருமணவங்கள நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்துருந்துருக்கலாம் வாழ முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு சாக்கு கண்டுபிடிச்சது நீங்கள் தான் ஸோ உங்களுடைய மனோதைரியத்தின் காரணமாக மனோதிடம் இல்லாத ஒரு காரணத்தினால அவங்கள விட்டீங்க பிறகு வாழ்க்கையை வாழணும்னு மனசுக்கு அதே திருப்பவும் தேவை அப்படின்னு ஒன்று தோணுச்சு இன்னொரு தடவை வந்து பார்த்து இது பண்ணிக்கிட்டீங்க ஸோ அதற்கப்பறம் பழையால் வந்தால் என்ன வராட்டி என்ன இந்த கிடைச்சால் கூட நீங்கள் திடமாக வந்து வாழணும் அப்படிங்கிறது தான் நியதி அப்போ அந்த இடத்துலேயும் உங்களுக்கு மனோதிடம் இல்லாமல் பழைய ஞாபகங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் இதுக்கு கடவுள் என்ன பண்ணுவார் இதெல்லாம் கர்மமாக வந்து சேருமா கர்மம்னா என்ன செயல் அப்போ உங்களுடைய செயல் உங்களுக்கு தான் வினையாக வரும் வேறு பக்கத்து வீட்டுக்காரனுக்காக வினையாக வரும் கண்டிப்பாக இதெல்லாம் கர்மமாக வந்து சேரத்தான் செய்யும் இந்த ஞாபகங்கள் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இந்த இந்த ஞாபகங்கள் மனம் அமைதி வருவதற்காக திரும்பவும் நாலு பிறப்பு எடுத்து தான் அமைதியாகிங்கன்னா எடுத்து தான் ஆகணும் இதுக்கும் கடவுளுக்கு என்னங்க பங்கு இருக்குது எல்லாமே நீங்கள் பண்ணி போட்டு அதை நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்காமல் இருக்கிறதுக்காக கடவுளை உள்ளே இழுத்து நடுவு தெருவில் நிற்க வச்சா என்ன ஒன்றுவர் கடவுள் உண்மையிலேயே நம்மகிட்ட மாட்டிட்டு கடவுள் தான் க கஷ்டப்படுறார் ஸோ அதனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே உங்களுடைய மனசு தான் காரணம் ஸோ அதனால் நீங்கள் தான் அந்த ஒரு ஒருநிலை நிலைப்பாட்டோடு இருந்து மன அமைதி வருவது அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் இதுக்கு யாருமே வந்து பொறுப்பு ஆக முடியாதுங்க நண்பா ரைட் ஓகே ஸோ ஷியாம் குமார் அவர் என்ன கேட்குறன்னா கடவுள் ஒருவனே நாம் நமக்கு பிடித்தவாறு பெயர் பல பெயர்களை உருவங்களை வணங்கி வருகிறோம் சரி இப்படி இருக்க ஒரு கோழிகளின் பெயர்ச்சியின் போது பெருமானே விநாயகரே சிவனையோ அல்லது துர்கையம்மனையோ வழிபட சொல்வது ஏன் நீங்கள் வந்து கடவுள் ஒன்று தான் நம்ம தான் வந்து வேறு வேறு பெயர் பெயர்களில் வச்சு வழிபடுறோன்னு சொல்கிறீங்க ஓகே எங்கே இந்த பொங்கல் வச்சுட்டு கிடா வெட்டி கொண்டாடுறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்க பார்க்கலாம் கேட்பாங்களான்னு பார்ப்பா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க நீங்கள் அவங்கள்ட்ட என்ன சொன்னீங்கன்னாலும் கேட்க மாட்டாங்க குலதெய்வத்துக்கு உருவம் இல்லை இன்றைக்கி எல்லா குலதெய்வத்துக்கும் உருவம் இருக்குது எங்கள் குலதெய்வத்துக்கு உருவம் இல்லைன்னு போய் சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் வீட்லேயே போய் சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் குலதெய்வத்துக்கு உருவம் இல்லை இது இது நீங்கள் வந்து ஒரு ஜோதி ரூபமாக வழிபடலாம் இல்லை ஒரு கல்லை நட்டு வச்சு கூட வழிபடலாம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு அது தேவைங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு மனநிலை நிலையில் உங்களுக்கு உங்களுக்கு பரவாயில்ல ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணணும் இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அது சொல்லவே முடியாது நம்மளுடைய கலாச்சாரமே வந்து ஏன் இன்றைக்கு வரைக்கும் நீடுவொழி நிற்கிது அப்படின்னு சொன்னால் என்னதான் மாறுதல்கள் வந்தாலும் அது நீடுவொழி நிற்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன நம்ம ஒரு மண்ணை இப்படி எடுத்து ஒரு பிடிச்சி வச்சு இதுதான் சாமினா அது சாமி நீங்கள் பெரிய மானயரத்துக்கு ஒரு சிலை செஞ்சு வச்சு சாமின்னு சொன்னாலும் அதுவும் சாமி நீங்கள் எதையுமே இல்லாமல் இப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சாமி இதுதான் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இது இப்படியே ஓடிட்டுருக்கு அதனால இது எது சரி எது தவறுன்னு உங்களால் சொல்ல முடியும் மனோநிலையும் நம்மளுடைய பக்குவமும் உயர உயர அதற்கேற்றார் போல் கண்ணோட்டம் மாறிக்கிட்டே இருக்குது இந்த நிலை உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதே போல் சாமிங்கிறது உண்மையை நம்பிட்டு கும்பிட்டு தான் இருந்திருப்பீங்க ஸோ அதில் தான் நம்ம நம்மளுடைய நிலை உயர உயர நம்ம இந்த நிலை நம்ம நிலை உயர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இருக்கிறவங்க நம்ம எந்த கமெண்டிங்கோ எதுவுமே எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம வந்து முடிஞ்சு அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி பார்க்கலாம் அவங்க ஏ சும்மா இருப்பா அப்படின்னா ஓகே சந்தோஷம் விட்டுருங்க பேசாமல் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது நீங்கள் உங்கள் பாதையில் போய்கிட்டே இருங்க அவ்வளோதான் சரிங்களா ஓகே ஸோ கண்ணன் த்ரீ சிக்ஸ் நைன் அவர் என்ன கேட்குறாருனா ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் படித்த நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வும் உண்ட உணவையும் வைத்து நம்மை வந்து டிமி காடு தேவதைகள் அப்படின்னு சொல் அப்படி அப்படிதான் நம்ம இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து அதில் பதிவு செய்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவதைகள் போல் அந்த டெமிகோ போல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியமெல்லாம் இல்லைங்க ஏன்னா நம்மளுடைய உணவு முறை அந்த மாதிரி நம்மளுடைய நிறைய அரிசிகளை வந்து வெள்ளக்காரம் வந்ததுக்கப்புறம் அழிச்சிட்டானாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சராசரியாக சாப்பிட்ற அந்த அரிசியே ஒரு வாழில் எடுத்து இப்படி குத்துனாலும் இல்லை கத்தி எடுத்து இப்படி கூத்துனாலும் அது வந்து உள்ளே உள்ளே இறங்காது அந்த தோல் வந்து அந்தளவுக்கு தடிமனாக இருக்கும் அந்த மசில்ஸ் எல்லாம் இறுகி போயிருக்கும் இந்த காரணத்தினால இவனை இப்படியே விட்டை இவனுக்கு நோயும் கிடையாது எதுவும் கிடையாது இவன் திடகாத்திரமாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு நம்மளுடைய சித்த மருத்துவத்தை அழித்து நம்மளுடைய உணவு பழக்கங்களை அழித்து நிறைய விஷயங்கள் பண்ணுனாங்கன்னு பாருங்களேன் ஸோ நம்ம டெமிகார்டில் அவனுக்கு அவன் அவன் வெள்ளைக்காரனுக்கு இன்னும் ஒன்றும் புரியறதில்லை இதில் என்ன கூத்துனா நம்ம ஆளுகளுக்கே இது நிறைய பேருக்கு புரியறதில்ல என்ன உண்மையாலுமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் சொன்னோம்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா நம்ம ஆளுகளுக்கே எல்லாத்தையும் மறந்து பண்ணத்துனாச்சு எல்லாம் அந்த வெள்ளைக்கார மோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன அப்படிங்கிறது முழுக்கவே மறந்து போச்சு ஸோ இது இதை புரியாத ஒருத்தர் வெள்ளக்காரனானாலும் சரி நம்மளாலே ஆனாலும் சரி இந்த மாதிரி டிமிகாடு தேவதைகளாக தான் வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்கிறேன் இல்லை அவன் சரியான மனிதனாக வாழ்ந்திருந்தான் ஒரு மனுஷன் மனுஷனாக எப்படி வாழணுமோ அந்த அதன்படி அவன் வாழ்ந்திருந்தான் அப்போது ஒரு மனிதன் சராசரியாக மனிதன் போலவே வாழ்ந்த வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னால் அப்போ அவனுடைய உடல்நிலையம் மனோ நிலையம் எந்தளவுக்கு திரகாத்திரமாக இருக்குன்னு பாருங்களேன் அவனுடைய உண்ணக்கூடிய உணவுலேருந்து அவனுடைய வாழ்க்கை முறையிலிருந்து மனப்பக்குவத்திலேருந்து ஒரு தேவதை போல் இருந்திருக்கான்னு சொன்னால் அப்போ ஒரு சராசரி மனிதனுக்கு எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்னு பாருங்களேன் இன்றைக்கெல்லாம் முழுசை தொலைச்சிட்டேங்க ரொம்ப கஷ்டம் நீ அதெல்லாம் திருப்பி கொண்டு வர்றது ஸோ அடுத்த கேள்வி அனிதா ராகவ வினோத் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா காயத்ரி மந்திரம் எல்லோரும் சொல்லலாமா பெண்கள் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் இந்த கேள்வி எப்பவுமே எல்லாருமே கேட்குறீங்க அது ஏன் பெண்கள் சொல்லலாமா தாராளமாக சொல்லலாங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனையாகாது காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு தெய்வத்தை பாராட்டி சொல்லக்கூடிய ஒரு இது அது சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால ஏதோ நமக்கு அர்த்தம் புரியறதில்ல ஏதோ அது அது சொன்ன வந்து நமக்கு அது நல்லது நடக்கும் இது நல்ல ஒன்றும் இல்லை அது அந்த சாமியை பாராட்டி சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாலு வரி அவ்வளோதான் மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை அது நீங்கள் தமிழ்லையே சொல்லிட்டு போயிடலாம் ஒன்றும் இல்லை தாராளமாக யார் வேணாலும் சொல்லலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது சாமி வந்து ஆழவுடையவரே நீ என்னை காப்பாற்று வேலை முடிஞ்சுது இவ்வளோதான் காயத்ரியில் இருக்கும் தாராளமாக யார் வேணாலும் சொல்லலாம் சரிங்களா அது எதுவும் மந்திரம் அது அவங்க தான் சொல்லணும் இவங்க தான் சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது எந்த மந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இந்த ஐயும் கிளியும் மாதிரி இந்த சூ மந்திர காலி மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை சாமி பாராட்டி பேசி சொல்லியிருப்பாங்க யார் ஒன்றும் இல்லை தாராளமாக சொல்லலாம் சரிங்களா ஓகே கேவி அந்தி அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாத்திகவாதி ஏத்தீஸ்ட் ஸோ அவங்க வந்து ஆன்மலகம் போனாங்கன்னா எப்படி இருக்கும் ஸோ அதை பற்றின ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா ஸோ அங்கே ஏன்னா ஆயிற்றுக்காலம் முழுசு எல்லாத்தையும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அங்கே போயும் அதற்கு ஒன்றான ப்ரூஃப் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக ஆமாங்க இதில் தெரியுமா த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்பாதவர்கள் வந்து தான் இறந்தோம் அப்படிங்கிறதே முதல்ல அவர்களுக்கு வந்து தெரியாது நம்ம செது போயிட்டோம் அப்படிங்கிறதே வந்து அவர்களுக்கு தெரியாது ஸோ மேலே எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு சுத்தமாகவே தெரியாததுனால இந்த ஆன்ம குருக்கள் வந்தாலுமே ஸோ என்ன வந்தாலும் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஸோ அப்போ அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு கால அவகாசம் கொடுத்து அவங்க யார் என்ன என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புரிய வச்சு பிறகு வந்து அவர்களை வந்து மேலுலகம் கூப்பிட்டு போவாங்க ஸோ இது இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது இன்னும் பியூட்டி என்னென்னா இந்த ரொம்ப ஆழமாக வந்து ஆன்மீகத்துலேயும் இருந்திருப்பாங்க இல்லையா அதாவது கோட்பாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள் அது ஆன் அவங்க ஆன்மீகவாதிகள் அவர்கள் எல்லாம் மதவாதிகள் ஸோ இந்த மதவாதிகளும் மேலே போனால் தான் எப்படி கற்பனை பண்ணனும் அந்த மாதிரி இருக்கிறதாக அவர்கள் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மேலே அப்படி உண்மையாலுமே இல்லை அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படி ராஜா பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் உண்மையை உணர வச்சு இப்படி மேலே கூப்பிட்டு போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க தான் செய்யுது என்ன பண்ணுறதுங்க லைஃப் ஆஃப் யோகி அவர் என்ன கேட்குறாருனா பெண்கள் சாபம் தலைமுறைகளை கடந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்களே உண்மையாக பெண்கள் சாபம் இல்லைங்க யார் சாபம் கொடுத்தாலும் அது நடக்கும் திருப்பியும் அந்த பெண்கள் தான் எல்லாத்துலையும் இழுத்துடுறீங்க இப்போ என் அப்பாவுக்கு அப்படி இருந்தால் அது என்னையும் பாதிக்குமா அப்படி பாதித்தா அதை நான் வாங்கி வந்த கர்மாவா இல்லைன்னா என் அப்பாவனால் வந்த வினையா சரி செய்ய வழி என்ன அப்படின்ட்டு ஏன் எல்லோரும் இந்த கர்மம் 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 கர்மம்னா செயல் இந்த எந்த ஒரு அரகோர குருமார்கள் நிறைய பேர் இதை வந்து என்னமோ ஒரு பூதமாட்ட சொல்லி வச்சுட்டாங்க கர்மம்னால் செயல் வேலை முடிஞ்சது யாரோ என்றைக்கோ செஞ்ச செயலுக்கு உண்டான பாதிப்புங்கிறது கண்டிப்பாக வரத்தான் செய்யும் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட சாபத்தினுடைய தன்மையை பொறுத்து சாபம்னா என்னங்க நம்மளுடைய மன ஒரு ஒரு வருத்தினால் அந்த மன குமுறல் தாங்க முடியாமல் அந்த உணர்வுகளெல்லாம் சேர்ந்து வாயார வந்த ஒரு சொல்லு தான் இந்த சொல் வருவதற்கு அந்த எண்ணங்கிறது ஒன்று வந்திருந்திருக்குமா எல்லா எண்ணங்கள் எண்ணங்கள் தான் செயலாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கோமா அந்த செயல் ஆவதற்கு உண்டான வினையை நம்ம அனுபவிக்கணுங்கிறதையும் தெரிஞ்சிருக்குமா ரொம்ப காமனான ஒரு விஷயந்தான் இது அப்போது யார் ஒரு ஒரு அந்தளவுக்கு அந்த உணர்வு மேலிட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை கண்டிப்பாக பழிக்கும் இப்போது நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் யாராவது வந்துப்பா இருப்பா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி இதமாக இருக்குல்ல அந்த அந் அவர்கள் மனசில் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு பலன் அப்படிங்கிறது உண்டு ஸோ வாழ்த்தினாலும் அது மனசார வாழ்த்துனா அது நடக்கும் அதே போல் சபிச்சாலும் அது மனசார அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அது பளிக்கும் அப்போ அந்த சாபத்தினுடைய தன்மை எப்படியோ உன்னுடைய மொத்த குடும்பமுமே அவுட்டுன்னு சொல்லி தான் அந்த சாபம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது தலைமுறை தலைமுறைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் வேறு ஒரு வழியும் இல்லை அப்போ இதற்கு என்ன ஒரே வழி சாபத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரே வழி என்ன யார் சாபம் கொடுத்தாங்க இதை வந்து அப்பா சாபம் வாங்கியிருந்தால் பையனை தாக்குமா சாபத்தினுடைய தன்மையை பொறுத்து பர்ட்டிகுலராக அவருக்கு மட்டும்தான்னா அவரோட நின்று உயரம் இல்லை குடும்பத்துக்கேன்னா அவுட்டு அப்போ அடுத்தடுத்து வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு தன்மைகள் பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எதனால் பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்குண்டான ஒரு நிவர்த்தி செய்து அவங்க இல்லாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் வாரிசுக்காது எதோ ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்து போச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் அதுக்கு இல்லைன்னா வேற போய் குலதெய்வம் காலில் உழுக வேண்டியது தான் வேறு ஒரு வழியும் கிடையாது எங்கள் ஊரில் வந்து எங்கேயாவது அந்த மாந்தீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த மாந்தீஸ்வரர் கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு போய் ஒரு இந்த மாதிரி வேண்டிகிட்டு இந்த மாதிரி இருக்குது நான் வந்து நல்லபடியாக எனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுங்க நான் அவங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணும் அதை நான் வந்து செஞ்சு கொடுத்துறேங்கிற மாதிரி வேண்டிக்கங்க உங்களுக்கு நல்ல ஆகும் ஆனால் இதுக்கு வந்து முதல்ல குலதெய்வம் கோயில் போயிருங்க குலதெய்வத்தில் ஒரு உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போங்க அப்படி நல்லா ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லி சத்தியம் பண்ணி அங்கே சொன்னீங்களோ அந்த காரியத்தை செஞ்சிடணும் செய்யலைன்னா இப்போ சாமி கேட்டகரிக்குள்ளே இறங்கும் அது இன்னும் உங்களை போட்டு வாட்டோம் ஸோ இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ தப்பிக்கணும்னு சொன்னால் அதற்குண்டான இந்த மாதிரி வழிகளெல்லாம் பின்பற்றி நம்ம வந்து அந்த சாபத்தில் வந்து வந்துக்கலாம் இதற்கு வேறு உங்களால் வேறு எந்த மந்திரமாயமெல்லாம் உங்களால் பண்ணியெல்லாம் தப்பிக்க முடியாது நேராக போய் காலில் உழுக வேண்டியது ஒன்று யார் சாபம் விட்டாங்களோ அவங்க காலையில் உழுக வேண்டியது அவங்க இல்லைனாலும் ஆன்மரூபமாக இருப்பாங்கள்ல அப்படி வேண்டிக்கிறது இல்லைன்னா போய் சா அதையும் பண்ணணும் கூடவே வந்து சாமி கால்லேயும் போய் தான் வேறு வழி இல்லை செஞ்சதப்போ செஞ்சிட்டோம் வாங்கின சாபத்தையும் வாங்கிட்டோம் போய் காலில் காலையில் உழுக வேண்டியது தான் வேறு என்ன பண்ணுறதுங்க ஸோ அதனால் இதுதான் ஒரே வழி வேறு வழி இல்லை ஹாப்பி கேப் அப்படிங்கிறவர் அதாவது அவர் பேர் சதீஷ்குமார் அவர் என்ன கேட்குறாருனா இந்த ஆட்டிசம் குழந்தைங்க அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க எப்படி இந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையிறாங்க ஸோ என்ன பிகாஸ் அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் சரியாக வேலை இல்லை அப்படிங்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா பிறப்புகளுமே வந்து அவரவர்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக தான் வருகிறார்கள் அப்படிங்கிறது கிடையாது அவர்களுடைய பாவச்செயல்களை கழிப்பதற்காகவும் அவர்கள் இங்கே வர்றாங்க ஸோ இந்த கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் அவர்களுடைய நினைவு அங்கே இருக்கும் ஆனால் உடல் அசையாது அது எவ்வளோ நரகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது ஒன்று ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வந்து அவ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகம் வந்து இருக்காது அவங்க பார்க்கக்கூடிய கோணமோ அவர்களுடைய அந்த மனோநிலை போல் இந்த உலகம் இருக்காது அது அவர்களுக்கு இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்த விஷயத்திற்காக அவர்கள் தங்களோட செய்த பாவங்களை கழிப்பதற்காக இந்த ஒரு நிலையில் வராங்க இது ஒன்று இந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னை பாதுகாப்பாங்கள்ல யாரோ ஒருத்தர் அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தங்க ஸோ அந்த பாதுகாக்கக்கூடியவர்களுக்காக இந்த மாதிரி ஆன்மாக்களும் பிறக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சோல் குரூப்பில் இருக்கோன்னு வச்சுக்கோமே அந்த சோல் குரூப்பில் ஒரு ஆன்மா முன்னே முன்னேறிய நிலையில் இருக்குது இன்னொரு ஆன்மா வந்து அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவர்களுடைய அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசாபாசங்கள் அந்த கர்மவினை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது இதை தீர்ப்பதற்காக இவர்கள் பிறப்பிடுகிறாங்க அப்போ அந்த சோல் குரூப்பில் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் உனக்கு குழந்தையாக பிறக்கிறேன் இல்லை நான் புரிச்சுனா ஓப்பநாட்டியவோ யாரோ ஒருத்தர் பிறக்கிறேன் ஒன்றா நான் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவேன் இல்லை உனக்கு நான் போகக்கூடிய குழந்தை இந்த மாதிரி ஆர்டிசம் சைல்டாக உள்ள ஸ்பெஷல் சைல்டாக நான் வந்து பிறக்கிறேன் அப்போ என்னென்னா அந்த சராசரியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க மேலே எந்த அளவுக்கு அக்கறை வச்சு அவங்க பார்த்துக்கணும் அந்த இடத்துலையும் அக்கறையோடு அத்தனை துன்பங்களை அனுபவித்தாலும் அந்த அக்கறையோடு அவர்கள் பார்த்துக்கொள்கிறார்களாங்கிறத அங்கே டெஸ்ட்டே ஸோ அந்த மனப்பக்குவத்திற்காக இந்த மாதிரியும் நடக்கும் ஸோ பிறக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவர்களுடைய கர்ம வினைக்காகவும் இல்லை ஆன்ம முன்னேற்றத்துக்காக தான் பிறக்கிறாங்கன்னு கிடையாது இன்னொருத்தரை தூக்கி விடுவதற்காகவும் கூட அவர்கள் பிறப்பிடுத்துட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு வரும்பொழுது அவர்களுடைய அந்த ஒரு நல்ல மனசு தானே அந்த நல்ல மனதின் காரணமாக அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் நம்ம வந்து ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டாவோ இல்லை இந்த மாதிரி வாழ்க்கையில் துன்பப்படக்கூடியவர்களாக வருபவர்கள் தன் கூடு இருக்கக்கூடியவர்களை வந்து மேலுயர்த்துவதற்காகவும் வருவார்கள் சரிங்களா ஓகே சுக சுகன்யா ராஜசேகரன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்துலலாம் இறந்தால் டேரக்டாக சொர்க்கம் போவாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ அவங்க கர்மாலாம் எப்படி கழிப்பாங்கன்னு அப்படியெல்லாம் சொர்க்கமெல்லாம் மாட்டாங்க சும்மா சரிங்களா அப்படியெல்லாம் சொர்க்கமெல்லாம் மாட்டாங்க ஒரு வருஷம் பூரா முந்நூற்றஞ்சி நாள் இல்லை முன்னூற்று அறுபத்தி நாலு நாள் அக்ரிமமே பண்ணிவிட்டு ஒரு நாள் அந்த சொர்க்க வாசல்களை போயிட்டு வந்தால் சரியாக போயிடுமா சொர்க்கவாசல் இங்கே இருக்குது அதுக்குள்ளே பூந்து வந்தால் தான் வந்து முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த மாதத்தில் சாகரங்களுக்கெல்லாம் சொல்கிறோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது அது அதனுடைய கான்செப்டே வேறு நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிட்டதுனால நமக்கு இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரியே சொல்லி வளர்த்திட்டாங்க ஸோ அதனால் அப்படியெல்லாம் கிடையாது சரிங்களா ஒன்று ஆத்மாக்கள் எப்படி தன்னுடைய அம்மா அப்பாவை தேர்ந்தெடுப்பாங்க கடவுள் ஒவ்வொரு ஃபேமிலி ஃபேமிலியையும் காட்டுவாங்களா நமக்கு எந்த ஃபேமிலி வேணும் அண்ட் கருவில் எப்பொழுது அந்த ஆன்மாக்கள் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ சாய்ஸ் உண்டு பட்டு சாய்ஸுங்கிறது வந்து அந்த இந்த ஜவுளி கடையில் சேலை விரிக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு சாய்ஸ் எல்லாம் இருக்காது நம்மளுடைய தேவை என்ன நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு எப்படி எந்த கால சூழ்நிலையும் எந்த குடும்பமும் சரியாக தேவைப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்து அந்த கால சூழ்நிலையும் அந்த குடும்பமும் நமக்கு கிடைக்கும் அதில் நமக்கு ரெண்டு மூணு கால வேறுபாடுகளோ இல்லை குடும்பம் வந்து வேற குடும்பமோ ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் எல்லாம் உண்டு அதுல நம்ம பையனாக பிறக்கணுமா பொண்ணா பிறக்கணுமா அந்த மாதிரி சாய்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க கொடுத்தாங்கங்கிறதுக்காக அந்த சாய்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுடைய விருப்பப்படியே எடுத்துக்கலாம் பட் அவங்க கொடுக்குறது பெஸ்ட் சாய்ஸ் இந்த எப்படி கூகுள் மேப் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ஷார்ட்டஸ்ட் ரூட் காட்டும் ஆனால் கூட ரெண்டு மூணு இடத்தையும் காட்டும் இந்த மாதிரி தான் ஸோ அவங்க கூ கொடுக்குறது வந்து அந்த பெஸ்ட் ரூட்டு பட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் மாற்றி இது பண்ணிக்கலாம் ஸோ எப்போ வந்து ஆன்மா உடலில் வந்து சேரும் அப்படின்னு சொன்னால் மூன்று மாத கருவாக இருக்கும் பொழுதுலேருந்து வரும் ஒரு சில ஆன்மாக்கள் ஃபாஸ்ட்டு டெலிவரி மாதிரி அந்த கரெக்டாக அந்த குழந்தை பிறக்கிற தருணத்தில் உள்ள வரும் ஸோ அந்த மாதிரி பட் அதை ஆன ரேர் அக்கேஷன்ஸில் தான் பட் அந்த மூன்று மாத கருவாக இருக்கும் பொழுதுலேருந்து அந்த ஆன்மா வந்து உடலில் வந்து சேர்ந்துடும் ரைட் எஸ் எஸ் வெற்றி அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்குறாருனா பாதிக்கப்பட்ட ஒருவர் காரணமானவரை சபித்தால் மறுபடியும் சாபமா சாபம் பழிக்குமா இதனால் சாபம் தந்தவர் தன் ஆன்ம நிலையிலிருந்து கீழே இறங்குவாரா சாபம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா முன்னாடி சொன்ன தாங்க சாபம்னு கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக பழிச்சே தீருங்க பழிக்காதுன்னு கிடையவே கிடையாது கண்டிப்பாக பளிக்கும் கொடுத்தவனுடைய மனோ திறத்தை பொறுத்து கண்டிப்பாக பழிக்கும் சாபம் கொடுத்தவருடைய ஆன்மநிலை கீழே இறங்குமானா கண்டிப்பாக இறங்கும் ஆன்மநிலைனா என்னங்க மன ஒருநிலைப்பாடு மனதும் அமைதி அடைவது அப்படின்னு சொல்லி அந்த அமைதி அடையாத ஒரு காரணத்தினால வரக்கூடிய துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த குமுறளின் பேரில் தான் அந்த சாபம் அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்துடுது இதனால் அந்த மனசு வந்து நிறைய பாதிப்புகளுக்கு உண்டாகும் இதனால் அவர்களுடைய ஆன்மமுன்னேற்றம் அப்படிங்கிறது பாதிக்குமான எஸ் கண்டிப்பாக சரிங்களா என்ன பின்னாடி அவங்க அதை நினச்சி வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமெல்லாம் அது அவர்களுடைய ஆன்ம முன்னேற்றத்தை கண்டிப்பாக பாதிக்கும் பட் ஸ்டில் க்ரோத் கிடைக்கும் பட் கிராஜுவலாக ஸ்லோவாக அந்த மாதிரி இருக்கும் ஆனால் சாபம் கொடுத்தவங்களுக்கும் பிரச்சனை சாபம் வாங்கினவங்களுக்கும் பிரச்சனை இது ஒன்று அடுத்தது வீட்டை சுற்றி கேபிள் கம்பிகள் இருக்கிறது இது ராகுவின் தாக்கத்தை காண்பிக்கிறது என்கிறார்கள் இதனால் நல்லது தடைபடுமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கேபிள் கம்னினா இப்போ கரண்ட் கம்பி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கு வைப்ரேஷன்ஸ் நம்மளுடைய மனோநிலையை பாதிக்குமான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய உடல்நிலையோ மனோநிலையோ உண்டான வாய்ப்புகள் உண்டு செல்ஃபோன் டவர்னால பறவைகள்லாம் அழிஞ்சு போகுதுன்னு இல்லையா ஸோ அதிலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி பாதிக்கும் ஸோ பெரிய ஹை வோல்டேஜ் லைன் எல்லாம் பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும் இது ராகபவனை பிளிச்சு இழுக்கணும்னு அவசியம் கிடையாது இது காமனான ஒரு விஷயம் ஸோ அந்த கரண்ட் பாஸ் ஆகுதுனா அதில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸோ இல்லை அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸோ கண்டிப்பா நம்முடைய மனதையும் உடலையும் கண்டிப்பாக பாதிக்கும் நவகிரகங்களுக்கு உரிய நிறங்களை நாம் அணிவதாலும் வீட்டில் வண்ணம் பூசுவதாலும் அவர்கள் நமக்கு நன்மை செய்வார்களா உங்களுடைய ஜாதகத்தில் அவங்கவுங்க மண்டை மேலே நாலு கொட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தால் நீங்கள் என்ன கலர் போட்டிங்கனாலும் அந்த கொட்டு உளுந்தே தீரும் அப்படியெல்லாம் எந்த விதமான மாறுபாடுகளும் வராது இது வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு பூஸ்டப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது எப்படி இந்த ரத்தனக்கல் போடுறது அது அந்த திசா புத்திகளுக்கும் அதில் அதில் பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய ஜோதிடம் அந்த பற்றி பிளேலிஸ்டுக்குள்ளே போனிங்கன்னா அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் எப்போ ரத்தினக்கல் போடணும் எதுக்காக போடணும் எந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருந்தால் போடணும் இந்த மாதிரி கணக்குகள்லாம் இருக்குது அது ஒன்று அடுத்தது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஒரு பூஸ்டப்புக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் அதனால் எனக்கு வந்து பல நன்மைகள் தருவாங்கன்னா நீ இல்லை எந்த கிரகமுமே வந்து நல்லவர்கள் எந்த கிரகமுமே கெட்டவர்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நம்மளுடைய கருமத்தின்படி அவர்கள் நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அந்த அமைப்பில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய கடமையை சரிவர செய்வாங்க குரு பகவான் பூரண சுபர்னு நம்மளுடைய ஜோதிடத்தில் சொல்லப்படுது ஆனால் அந்த குரு பகவான் மோசமான இடத்துல உட்கார்ந்தால் அவரே உங்களை கொள்ளுவார் அதே சனி பகவானை பார்த்தாலே காத தூரம் ஓடுவாங்க அதே சனி பகவான் எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது இருக்கிறதுலே மோசமான ஒரு இடம் சனி பகவானை பார்த்தாலும் ஓடுவாங்க ஆனால் சனி பகவான் எட்டாம் இடத்தில் உட்காந்து உங்களுக்கு பூரா நாயில் தருவார் ஸோ அவரவர் அவரவருடைய கடமையை சரிவர செய்வார்கள் இதில் யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு கிடையவே கிடையாது நீங்கள் என்ன கலர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லது கிடைக்கணும்னு சொன்னால் அந்த நல்லது அந்த நேரத்தில் கிடைச்சே தெரியும் நீங்கள் அந்த கலரை போடலைனாலும் சரி ஆனால் ஒரு கிடுபலன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கலர் என்ன நீங்கள் போய் சாயத்துக்குள்ளே உட்காந்திங்கனாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கெடுபலன் அப்படிங்கிறது ஏதோ ரூபத்தில் வந்தே தீரும் எந்த விதமான மாறுதலும் கிடையாது ஆழ்ந்து தூங்கும்பொழுது யாரோ என்னை உண்மையாகவே அழுத்துவது போல் உணர்ந்தேன் விழுத்தவுடன் ஒன்றுமில்லை என்ன காரணம் இப்படி மல்லாக்கு படுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நெஞ்சு பகுதி இப்படி அழுத்துது கழுத்து பகுதி அழுத்துன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னா உங்களுடைய இந்த வெயிட் வந்து இப்படி அந்த லங்ஸை ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் இது ஸோ மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை இல்லை கூப்பிடப்படுத்திங்கனாலுமே இந்த நெஞ்சு அழுத்துறதுனாலேயே அந்த ஒரு தொந்தரவு இருக்கும் இதை தவிர மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை சைடில் திரும்பி படுத்திங்க அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் வந்து ஒரு சில நேரங்களில் இந்த நர்வஸ் டிஸ்ஆர்டர்ஸ் தான் சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் திரும்பி வரும்போது அந்த தொந்தரவு தெரியாது ஒன் இப்படி மல்லாக்கப்படுத்துகிட்டு இருக்கும்போது தான் இருக்கும் காரணம் என்னென்னா உங்களுடைய அந்த நெஞ்சு பகுதியும் அந்த கழுத்து பகுதியும் அந்த காற்று போக முடியாமல் இப்படி அழுத்துறது விருக்கனு எந்திரிச்சோன்னா நம்ம ஒரு நார்மலாக வந்து மூச்சு பெருசாக விடுவோம் ஸோ இது வந்து நம்மளுடைய மூளையே நம்மளை வந்து ஏ இவனுடைய உடம்பு உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கு எந்திரி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு உந்துதலுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாய தோற்றம் தானே தவிர மத்தபடி வேறு ஒன்றும் கிடையாது ஹனா அப்படிங்கிறவங்க கனவுகளை வந்து எப்படி இன்டர்ப்ரேட் பண்ணுறது ஸோ கனவுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் மை மெசேஜ் ஸோ இறந்தவர்கள் வந்து எனக்கு எதாவது மெசேஜ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரீம்ஸில் ஷேர் பண்ணாங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க கனவுகள் ஈஸியாக அப்படி புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா உண்மையாலுமே இந்த இறந்தவர்கள் நமக்கு ஒரு சில மெசேஜஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது நம்மளுடைய ஆத்மார்த்தமாக பொழுது விடிஞ்சால் காலையில் விடிஞ்சால் அது நம்மளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் அது எந்த விதமான ஒரு மறதி அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது அப்படி ஏற்பட்டாலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு குறி காட்டி கொடுத்தே தீருவார்கள் அதுபோல் காணக்கூடிய கனவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நினைவில் இருந்தே தீரும் அது மறக்கவே மறக்காது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஆபத்துகள் வருவதை முன்னாடியே குறிகாட்டி கொடுக்கக்கூடிய கனவுகள் இதுவும் நமக்கு மறக்கவே மறக்காது இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அட்லீஸ்ட்டு அங்கே அங்கங்கே அப்படி ஞாபகம் இருக்கிற மாதிரியாவது நமக்கு ஞாபகம் இருக்கும் இது ரெண்டு மூணாவது கனவு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சராசரியாக உங்களுடைய பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களினுடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு கனவாக வரும் மூணு ஸோ இந்த மூணாவது சராசரியாக நார்மலாக எல்லாேருக்கும் நடக்கக்கூடியது இதுக்கு மேலே நீங்கள் அதிகமான ஒரு பொருட்டாக இது பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த மூன்று வகையான கனவுகளில் எது உங்களுக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள் நார்மலாக சராசரியாக உங்களுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்கல உணர்வளவில் உங்களை எதுவுமே அது வந்து பாதிக்கலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மறந்துடுவீங்க இதை பற்றி நீங்கள் பொருட்டாக யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் இந்த ஞாபகம் இருக்கக்கூடிய கனவுகளில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில சராசரி வாழ்க்கையில் பார்க்கக்கூடியதும் ஒரு சிலது ஞாபகம் இருக்கும் இப்போது இதுக்கு நீங்கள் தான் ஜட்ஜு இது வேறு யாருமே வந்து எதுவுமே சொல்லுவோம் ஒரு ஒருத்தருக்கிட்டே கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் தருவாங்க உங்களால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது ஸோ நீங்கள் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய புத்தி தான் வந்து அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கனவு சொல்லுச்சா அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை நிஜமாலுமே இது ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப ரிலேட்டடான ஆட்கள் தான் என் கனவில் வந்திருக்காங்க ஏதோ ஒரு மாதிரி குறி காட்டி கொடுக்குது இப்போ இந்த மரம் ஊழுகுது இல்லை ஒரு மொட்ட மரத்தை நான் வந்து பார்க்குறேன் இல்லை இது ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது துர் சம்பவங்கள் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை நான் வந்து ஏதோ புதையல் தோன்றேன் புதையல்லாம் தோணக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் துர்சம்பவங்களுக்கு காட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்குதோ அந்த மாதிரி எல்லாம் காட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சூழலில் யார் என்ன அந்த அந்த சூழ்நிலைக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இல்லை நம்மளுடைய வாழ்க்கை தான் அப்படி இருக்காங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து இன்டர்பிரட் பண்ணி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அந்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் நம்மளால் அதை பின்பாயிண்ட் பண்ணவே முடியாது நமக்கு குறியெல்லாம் தெரிஞ்சிடும் இது நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பீங்க குறியெல்லாமே தெரிஞ்சிடும் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறையே இதைத்தான் நடந்தது ஆமாப்பா இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதுப்பா சொல்லியிருக்குமா ஸோ அது அதை வந்து நமக்கு முன்னாடியே அந்த ஒரு ரிசெப்டிவ் பவர் இருந்ததுனால சொல்லப்பட்டது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அதை சரியாக இன்டர்பிரேட் பண்ணி எடுக்க முடியறதில்ல இந்த கனவுகளுக்கு உண்டான அந்த கலை இன்னைக்கு முழுசுமே அழிஞ்சு போச்சு அதற்குள்ள நூல் இருந்ததுங்க இன்றைக்கி ஏதோ நூலில் ஒரு சில நூல்கள் இருக்குது அது பெருசாக எனக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ கஷ்டந்தான் கனவை இன்டர்பிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்களே பொறுமையாக உட்காந்து அலசி ஆராய்ஞ்சி பார்த்தீங்கன்னா மட்டும் மட்டும்தான் தெரியுமே தவிர மித்த யாருக்கிட்டேயாவது கேட்டீங்கன்னா அவங்க 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 கருத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ரைட் ஆனந்தி அப்படிங்கிறவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா மன அசைவின் காரணமாக மாயில் வாழ்கிறோம் மீண்டும் விழிப்புணர்வு நிலை அடைய இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே கூட மன அசைவு அதாவது கர்மம் பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிறீர் நீ அப்படி தானடா சொல்ற நான் சொல்லிங்க அடிப்படை தேவைக்காக மன அசைவு பற்று இருக்கும் பட்சத்தில் மீண்டும் பிறப்பு இறப்பு ஏற்படும் இவ்வாறு இருக்க இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு விழிப்புணர்வு நிலை எவ்வாறு இயலும் பசிக்குதுன்னா போய் சோத்தை எடுத்து போட்டு சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம சராசரியாக எனக்கு வந்து குழந்தை குட்டி இருக்குது பொண்டாட்டி புருஷன் இருக்காங்க அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் காசு காசு சம்பாதிக்கிறதுக்கு வெளியே போய் தான் ஆகணும் இது சராசரியாக நடக்கூடிய ஒரு விஷயம் இது வேறு வழியே இல்லை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் நமக்கு ஏதாவது ஒரு உதவின் திருக்கிட்டு போய் உதவி கேட்டு தான் ஆகணும் இதில் எந்த விதமான இது இல்லை ஆனால் ஆனால் எனக்கு வந்து என் குடும்பம் பெருசு என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளோ தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதில் வரக்கூடிய ஊதியம் இவ்வளோ தான் இதில் தான் குடும்பம் நடத்தணும்னு சொல்லும் பொழுது அந்த துன்பம் வரக்கூடிய நேரம் அந்த அந்த காசு பத்தாமல் போகும்போதுங்க அந்த துன்பம் வரக்கூடிய நிலையிலையும் அது துன்பமாகவும் எடுத்துக்காமல் இன்பம் வரக்கூடிய நேரத்தில் பக்க இன்றைக்கி ஒரு பண்டிகை காலம் அதில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதை அதை ஒரு பெரிய ஒரு இன்பமாகவும் எடுத்துக்காமல் இரண்டு நேரத்திலையும் அமைதியாக ஒரே மனோ நிலையால் அவங்கள்ட்ட எந்த விதமான அசைவும் இருக்காது அவங்கள்ட்ட பேசாமல் இருப்பாங்க ஒரு பசி வீட்டுக்கு வர்றோம் வீட்டுக்காரமாக சமைக்கலை சரியா வீட்டுக்காரமாக சமைக்கலை அம்மா ஏதோ டென்ஷனில் கத்திகிட்டே இருக்குது ஆனால் நம்ம கொலை பசி என்ன பண்ணுவோம் பசி வந்து நம்மளை மயக்கிறோம் அப்படியே கம்ப்ளீட்டாக பயங்கர கொலை பசி அம்மா சமைக்கலை என்ன பண்ணுறது இந்த நேரத்தில் கோவப்படுவீங்களா இல்லை இப்போ பெசாம பொறுமையாக அமைதியாக இருப்பீங்களா இந்த பொறுமை அமைதி கோவம் இந்த எந்த நிலையும் இல்லாமல் பெசாம அமைதியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களே இவ்வளோ தான் இவ்வளோ தான் முக்தி அடை எதிர்க்கணும் ஏன்னா உங்களுடைய மனசில் எந்த விதமான அசையும் உங்களுக்கு சுகமும் துக்கமும் கோபம் வெறுப்பு எல்லாமே வந்து உங்களுடைய எண்ணங்கள் மேலெடுவதனாலையும் உங்களுடைய உணர்வுகளுடைய வெளிப்பாடுகள் தான் இது எல்லாமே எண்ணம் உங்களுடைய ஒருநிலைப்பாட்டோடு இருந்துருச்சுன்னா உணர்வுகளுக்கு அந்த இடத்துல வேலையே கிடையாது இப்போ இந்த எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் வந்து ஒருநிலைப்பாட்டோடு பெஷமாக அமைதியாக இருப்பீங்க உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆசையும் உங்கள் கிட்டே இருக்கவே இருக்காது நீங்கள் குடும்பத்தோடு இருந்தால் என்ன எல்லாத்தையும் விட்டு போட்டு காட்டுக்கு போனால் என்ன ரெண்டுமே ஒன்று தான் ஸோ எது நடந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப தான் எனக்கு அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவர்கள் வந்து உங்கள் கண் முன்னாடி ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் உங்கள்கிட்ட எந்த விதமான ஒரு ஆசையும் இருக்காது நிகழ்வு நடந்துடுச்சு ஏதோ ஒரு கட்டத்தில் தானே போகுது இதுக்கு நான் வருத்தப்பட்டால் என்ன நல்லா இருக்கும் போது நான் சந்தோஷப்படலை இந்த மாதிரி துன்பமான சூழ்நிலையில் நான் பட படப்போகிறது இல்லை ஏன்னா இது இயற்கையாக நடக்கிறது மனுஷன் பிறந்துட்டான்னா இந்த உடம்பு ஏதோ ஒரு வகையில் அழிஞ்சே தீரும் ஸோ இது இது இயற்கையாக தான் இந்த புரிதல் ஒரு ஒரு பகுதியிலேயும் வரும் வாழ்க்கையில் இப்படி எல்லாமே நம்ம அந்த புரிதல் வந்திருக்கும் போது பெசாமல் அமைதியாக இருப்பீங்க தான் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் காலையில் வேலைக்கு போகிறீங்களா போவீங்க சாப்பிடுவீங்களா சாப்பிடுவீங்க பேசுகிறாங்களா பேசுவீங்க ஒன் ஒரு ஒரு கணவன் மனைவியை இணை சேர்ந்து இருக்கணுமா இருப்பாங்க ஆனால் அது அதனால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உணர்வுகளையும் தன்னோடு பொருத்தி வச்சு நிறுத்தி பார்த்துட்டு அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த என்ன வேறுபாடுகள் அவர்கள்ட்ட இருக்கவே இருக்காது அவங்க எல்லா நேரத்துலேயும் அமைதி ஒரே நிலைப்பாட்டோடு பெஷாமல் அமைதியாக இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பேர் தான் ஜீவன் முக்தர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தாராளமாக முக்தி நிலை அப்படிங்கிறத அடைய முடியும் ஓ அவ்வளோதாங்க ஸோ இன்னைக்கு உண்டான கியூ கியூவன் பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாளைக்கு வேறு அது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் உங்களுக்கு பண்ணி நன்றி